ஹைவ் யூ வெஸ் வெல்கம் டு நார்த் மூன் நீங்கள் இப்போ தான் நார்த் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்னைக்கான வீடியோவில் ஒரு கிளே கிராஃப்ட் தான் மேக் பண்ண போகிறோம் நான் இப்போ அந்த கிராஃப்டுக்காக நான் ஹோம்மேடாக மேக் பண்ண க்ளே வந்து எடுத்திருக்கேன் ஹோம்மேடாக மைதா யூஸ் பண்ணி மேக் பண்ணது உங்கள் கிட்டே கடையில் வாங்கின க்ளே இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி மேக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா மேடாக எப்படி க்ளே மேக் பண்ணுங்கிற வீடியோஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இது வந்து மைதா யூஸ் பண்ணி மேக் பண்ணுது ஈஸியாக மேக் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மைதா எடுத்துக்கோங்க அதோட கால்வாசி அளவுக்கு வந்து சால்ட் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி யூஸ் பண்ணி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா க்ளே வந்து ரெடி ஆகிடும் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட்ஸ் இருந்தால் அது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நார்மலாக இருக்க பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ பேப்பரில் தான் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த க்ளேவை வந்து கையில் சென்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டீங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும் அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ரவுண்டாக வரும் இப்போ நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த பால் மாதிரி மேக் பண்ணியிருந்தோம்னால அதை வந்து ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நைஃப் இல்லைனா கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கேல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ அந்த ரவுண்டாக இருந்ததை ரெண்டு ஈக்குவல் ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணியாச்சு இப்போ அந்த ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு பீஸை இன்னும் ரெண்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு ரேபிட் மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம் இது ஏர் ட்ரை கிளேங்கிறதெல்லாம் மேக் பண்ணோன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும் அதனால் ஒரு ரேபிட் மாதிரி மேக் பண்ணலான்னு சொல்லி தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த பக்கம் ஒரு கிலோ ஈக்குவல் ஹாஃபாக இருக்குது அந்த பீஸ் தான் வந்துட்டு அந்த ராபிட்டோட உடம்பு மாதிரி வரும் அப்புறம் இப்போ ரெண்டு சின்ன சின்ன பீஸ் இருக்குல்ல அதில் ஒரு பீஸ் வந்துட்டு அதோட ஹெட்டு மாதிரி வரும் அப்புறம் இன்னொரு இருக்க சின்ன பீஸை இன்னும் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையுமே இன்னும் ரெண்டு சின்ன சின்ன பீஸாக மாற்றணும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மேக் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸ் வந்துட்டு காது மாதிரி வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு பீஸ் மறுபடியும் இப்போ கட் பண்ணுறது வந்துட்டு அதோடய கால் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கும்போது எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் சைஸில் வரும் பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த ஹாஃபாக இருக்கிறது தான் அந்த ரேபிட்டோட உடம்பு மாதிரி வரும் அப்புறம் இது வந்து ஹெட்டு அப்புறம் இந்த ரெண்டு நாலு நாலு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் ரெண்டு ஸ்ட்ரைப் வந்துட்டு காது அப்புறம் மீதி ரெண்டு ஸ்ட்ரைப் வந்துட்டு கால் மாதிரி வரும் இது எல்லாத்தையுமே இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க சாஃப்டாக இருக்க மாதிரி அப்போ தான் வந்துட்டு ரேபிட்டோட ஃபினிஷிங்குமே பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய ரோல் மாதிரி இருக்கும் அந்த ஹாஃபாக இருந்தது வந்து பெரிய ரோலாக வரும் அதை வந்து கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பேக் சைடு மட்டும் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கணும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வர மாதிரி இருக்கணும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதை இப்படி ஃப்ரண்ட் சைடில் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் சின்னதாக ஒரு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த சென்டரில் வந்து ஒரு கட் பண்ணுறேன் மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணுறேன் இது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு கால் மாதிரி வரும் அதை நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு வீ மாதிரி கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா நல்லா வந்துட்டு சாஃப்ட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதுக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன் இது வந்து நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதே சின்ன பெயிண்ட் ப்ரஷ்ஷ் இல்லைனா எதாவது சீமார் குச்சி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அதை ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவே பார்க்க வந்து ரேபிடோட ஹெட் மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க சாஃப்டாக அது வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கணும் க்ராக்காக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டிங்கனாலே போதும் ஹெட் வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் சின்ன சின்னதாக நாலு பால்ஸ் இருக்கும் அது வந்துட்டு காது அப்புறம் கால் மாதிரி மேக் பண்ண போகிறோம் அதை வந்து கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக வந்துட்டு ஒரே ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கையில் வச்சு இப்படி ஒரே ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நீளமாக ஸ்ட்ரைப் மாதிரி வரும் அதுக்கப்புறமா அதை ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதுவுமே டூல்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல சிம்பிளான திங்ஸ் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வரும் இப்போ அதில் வந்து சைடில் இருக்க எஜ்ஜஸ்ஸை மட்டும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் மட்டும் ஒரு மாதிரி ரெட்டாங்கிள் மாதிரி இருக்கணும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கணும் ரேபிட்டோட காதெல்லாமே அப்படி தான் இருக்கும் உள்ளே வந்துட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும் அப்புறம் மேலே வந்துட்டு இப்படி தூக்கி இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சைடில் ஒரு பார்டர் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி மேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்னதான சீமார் குச்சி வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதோடய உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் அப்போ தான் வந்து ஃபைனலாக எல்லாமே எடுத்து ஒட்டுறதை விட இந்த மாதிரி ஒரு சீமார் குச்சி இல்லைனா பிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம் அதுக்காக இது வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே அசம்பிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதோடய இன்சைடு வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன் அந்த குச்சியில் வந்துட்டு டாப்பில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதோடய இன்சைடு வந்து அப்ளை சாரி இன்சைடு வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரியே அந்த தலை மாதிரி ஹெட்டு மேக் பண்ணோம்ல அதுலேயுமே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன குச்சியில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து அதோடய உடம்பில் ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி அதுக்காக இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நேரம் அளவுக்கு காய வச்சுக்கலாம் கால் வந்துட்டு காய வைக்கணுங்கிறது ஃபைனலாக மேக் பண்ணால் போதும் ஸோ இதெல்லாமே ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு காய வச்சுக்கலாம் இப்போ காஞ்சதுக்கப்புறம் அதுவே பார்க்குறக்கு வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி டார்க்காக இப்போ பார்க்கும்போது தெரியும் ஒயிட் கலரெலாம் மாறிடுச்சு ரொம்ப நேரம்லாம் காயலை ஒரு டூ ஹவர்ஸ் அளவுக்கு அப்படியே வச்சுருந்தேன் ஆனால் இது ஃபுல்லாக காயலை ஃபுல்லாக காயறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ இப்போ ஒரு அளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படி காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா அதோடய ஷேப்ஸ் மாறும் அதனால தான் ஒரு அளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து அசம்பிள் பண்ணிக்கிறேன் அதோட ஹெட் மாதிரி மேக் பண்ணாலும் அதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸில் பேக் சைடு குச்சி இருக்கும் அதில் கொஞ்சமாக இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது அந்த உடம்பு மாதிரி சென்டரில் வி ஷேப்பில் ட்ராப் பண்ணியிருந்தாலும் அதுக்கு இன்சைடு வந்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஏன்னா அந்த குச்சிலேயுமே ஃபெவிகால் இருக்குது அதே மாதிரி இந்த க்ளேவுமே போய் அட்டாச் ஆகிடும் இந்த ஃப்ரண்ட் சைடு ஹெட்டு வைக்கும்போது அது கீழே ஃப்ரண்டில் இருக்க காலில் வந்துட்டு ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த காலோட இதை ஒட்டக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து அந்த காதுமே வச்சு ஒட்டிக்கலாம் நீங்கள் டூத் பிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ஈஸியாக இன்செர்ட் ஆகிடும் அப்படி சீமார் குச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஊசி வச்சு சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பக்கம் காது வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன் இந்த காதுமே வந்துட்டு ஹெட்டு கிட்டே வைக்கக்கூடாது சைடில் அதோட உடம்பு மாதிரி இருக்குல்ல அதில் தான் இன்சர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு தலைக்கு பேக் சைடில் காது இருக்க மாதிரி வரும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் பண்ணும்போது தான் அதோட ஷேப் வந்துட்டு மாறாமல் இருக்கும் அதுக்காக ஒரு ஒன் ஹவர் கூட காய வச்சுட்டா போதும் நான் வந்து இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி காய வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுவே பார்க்க ஒரு ராபிட்டோட லுக்கில் தான் இருக்குது அதோடய காது தான் இதில் வந்துட்டு மெயினாக இருக்கும் அதை மட்டும் ரியலாஸ்டிக்காக மிக் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் கால் இருக்குல்ல பேக் சைடு கால் வைக்கணும் அதை வந்து மேக் பண்ணிக்கலாம் அது போக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக க்ளே தேவைப்படும் நான் வந்து இப்போ கால் மாதிரி மேக் பண்ணுறதுலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு பிச்சை எடுத்துட்டேன் கால் வந்துட்டு அவ்வளோ பெருசாக வைக்கணும்னு இல்லை சின்னதாகவே இருந்தால் போதும் அதுக்காக இங்கே வந்துட்டு பேக் சைடில் வால் மாதிரி வைக்கணும் அதுக்காக கொஞ்சம் க்ளா கொஞ்சம் கிளே வந்து தேவைப்படும் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ இந்த கால் மேக் பண்ணுறதுக்காக எடுத்த கிளேவை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் அந்த கால் வைக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டு கையிலையும் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி சின்ன ஸ்ட்ரைப் மாதிரி வரும் அதை வந்து அப்படியே எடுத்து ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் இதையும் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒட்டிக்கலாம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்புறமா அந்த சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கிறது இப்படி உருட்டிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நீளமாக வந்துடும் அதை வந்து அப்படியே சைடில் எடுத்து ஒட்டிக்கோங்க இதுலேயுமே வந்துட்டு விரல்கள் மாதிரி சின்ன சின்னதாக லைன்ஸ் ட்ரா பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த காது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தலையுமே வந்துட்டு ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து வால் மாதிரி வச்சுக்கலாம் ரேபிட்டுக்கு வந்து வால்லாம் பெருசாக நீளமாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அதனால் சின்னதாக வந்துட்டு ஒரு இதை ரோல் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் ஓவலாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அப்படியே வச்சு ஒட்டிட்டேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இனி ஃப்ரெண்ட் சைடில் வந்துட்டு ஐஸ் அப்புறமா நோஸ் வந்துட்டு நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் கடுகு அப்படி இல்லைனா குருமிளகு அது கூட வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட பேக் சைடு வச்சு சின்ன சின்னதாக ரெண்டு ஹோல் கூட இல்லை சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்குறேன் அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு நான் எள்ள வந்து வச்சுக்க போகிறேன் கருப்பெல் இருக்குல்ல தான் வச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு கடுகு இல்லைன்னா குருமிளகு அது கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்னதாக நோஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சின்னதாக க்ளே வந்து உருட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அதை வந்து அது கூட வச்சு ஒட்டிக்கலாம் இதுவுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு தான் ஒட்டுறேன் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் ஐஸ்க்கு வந்துட்டு நீங்கள் பெயிண்டில் கூட பிளாக் டாட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து அதோடய நோஸ் மாதிரி நீங்கள் பிங்க் கலர் அதெல்லாம் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதோடய இயர்ஸ் கிட்டேயுமே பிங்க் கலர் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ எந்த கலருமே பண்ண போகிறதில்லை இப்போ வந்துட்டு அதோடய ஐஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி கருப்பு எல் வந்துட்டு வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதோடய கால் அப்புறமா அந்த டெய்லாம் பார்க்க இயலஸ்டிக்காக இருந்துச்சு இயர்ஸுமே அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்